எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ரீ எக்ஸாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் முக்கியமாக சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு சில ஆப்ஸ் நாங்கள் சொல்கிறோம் சப்ஜெக்ட் வைஸ். அதை நாங்கள் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுக்குறோம், அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிங்க. இப்போ அந்த சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்ஸுக்குள்ளான ஒரு சில ஆப்ஸ் சொன்னோம் இல்லையா, அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் ஒன்று வந்திருக்கு. அதாவது கேரளாவில் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் ஜூன் 17ஆம் தேதியிலேருந்து பஸ்ஸஸ்லாம் ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வெளியாக இருக்க அந்த நியூஸ். ஸோ அப்போ அந்த கேரளாவில் இருக்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்கும். பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்கு அந்த போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை கொரியர் ஆஃபீஸ் இதுவும் அந்த ஒர்க்கிங் டைமும் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பியாகவே இருக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஏஃபோர் ஷீட்டில் எழுதிடுறோம், அது ஹார்ட் காப்பி. அந்த ஹார்ட் காப்பியை நீங்கள் சாஃப்ட் காப்பியாக கன்வெர்ட் பண்ண போகிறீங்க இல்லையா, இமேஜ் டு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணும். அப்படி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ண போகிறீங்க? இப்போ நீங்கள் கேம் ஸ்கேனர் யூஸ் பண்ணணும்னு அப்படி நினச்சிங்கன்னா கேம் ஸ்கேனர் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணாதீங்க. அப்போ வேறு என்ன யூஸ் பண்ணலாம்? அடோப் இமேஜ் டு பிடிஎஃப் கன்வெர்டர் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டாக்குமெண்ட் ஸ்கேனர் ஒன்று இருக்குது, ரெண்டு ஆப்ஸ் வச்சுங்க இமேஜ் டு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. அப்படி உங்களுக்கு எதுவுமே உங்களுக்கு இன்னொரு நிறைய ஆப்ஸ் வேணும்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் ஒரு ஆப் சொல்லியிருக்கோம், அதாவது 2 மினிட்ஸில் எப்படி இமேஜ் டு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறதுன்றது. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ரெண்டு ஆப்ஸ் வச்சுங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா டைம் வந்து சேவ் ஆகும், ஒன்று ஒர்க் ஆகலாம் கூட அப்போ இன்னொன்று எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்ல வரோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சில சப்ஜெக்ட் கொண்டாந்து ஆப் சொல்கிறோம்னு சொல்லியிருந்தோம். அதை நாங்கள் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம். என்ன சப்ஜெக்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங், எஸ்ஓஏ, அதுக்கப்புறம் கிரிப்டோகிராஃபி, இது மூணுத்துக்கு உண்டான ஆப்ஸ் வந்து நாங்கள் எங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கோம். அந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும் எப்படி எழுதலாம் அப்படின்றது. சரி, இப்போ இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டோங்க. இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன்னா, அந்த கேரளா ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான அந்த ஹாப்பி நியூஸ், ஏன்னா பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழகத்துலேயும் பஸ்ஸஸ்லாம் கூடிய சீக்கிரத்தில் ஆப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோட நிறைவு பகுதி நம்ம வந்துட்டாங்க. இந்த வீடியோவில் பார்த்த விஷயங்கள் அதை பற்றின டவுட்ஸோ ஃபீட்பேக்ஸோ கமெண்ட்ஸோ எது இருந்தாலும் அது எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குன்னு நினச்சா கண்டிப்பாக நாங்களும் போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.